இந்த உலகில் இதுவரை எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒரு தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டு அது இன்னொரு தேவைக்காக பயன்படுத்தப்படும். இணையம் என்கிற ஒரு கண்டுபிடிப்பு, இன்டர்நெட், அது கண்டுபிடிக்கப்பட்டது போர் நடைபெறும் பொழுது எல்லா தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்படும். அப்படி துண்டிக்கப்பட்டால் இராணுவ சமிக்கைகளை கடத்துவதற்காகத்தான் துண்டித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பல்வேறு பயன்பாடுகளுக்கு இணையத்தை நாம் பயன்படுத்துகிறோம். வயகரா என்ற ஒரு மாத்திரை, அது கண்டுபிடிக்கப்பட்டது உயர் இரத்த அழுத்தத்தை உருவாக்குவதற்காக, லோ பிபி உள்ளவங்களுக்கு ஹை பிபியை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் அந்த மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது. அது வயகரா மாத்திரை இன்றைக்கு வேறொரு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சேலையும் வேட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டது நாம் உடுத்துவதற்காக, ஆனால் அதை நாம் தொட்டிலுக்கு குழந்தை ஆட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒன்றை கண்டுபிடித்தார்கள் 1948 உருவாக்கினார்கள், கண்டுபிடித்தார்கள் உருவாக்கினார்கள். தமிழர்களை அழிக்க வேண்டும், ஊர்தாலியை அறுக்க வேண்டும் என்று 1942 திமுகவை ஆரம்பித்தார்கள். ஆனால் 1948 ஆரம்பித்து ஊர்தாலியை 50 வருஷம் அழித்து முடித்திருக்கார்கள். உலகத்திலேயே ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, காமராஜர் அரசியலுக்கு அழைத்தார், நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் காமராஜர் நம்மை அழைக்கிறார் என்று நாட்டில் இருக்கிற அத்தனை நல்லவர்களும் ஓடி போய் காமராஜர் சேர்ந்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்கள் அழைத்தார், நேதாஜி நோக்கி ஓடினார்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அரசியலுக்கு அழைத்தார், முத்துராமலிங்க தேவர் ஒரு தீப்பந்தம் இருந்தால் நீங்க கரடிக்கிட்டு இருந்து தப்பிக்கலாம், உங்களுக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் பாம்பிடம் இருந்து தப்பிக்கலாம், உங்களுக்கு பதுங்கு குழியில் பதுங்க தெரிந்தால் யானையிடம் இருந்து தப்பிக்கலாம். என் அன்பிற்குரிய மக்களே, நீங்க தப்பிக்கவே முடியாத ஒன்றே ஒன்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுவதுதான், தப்பிக்கவே முடியாது, டெத் கன்ஃபார்ம். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு 100 பேர் ஒரு படகிலே பயணம் செய்கிறார், 100 பேர் பயணம் செய்கிற படகில் ஒருவன் ஓட்டையை போட்டு விடுகிறான். ஒருவன் ஓட்டையை போட்ட பிறகு 99 பேர் சொல்கிறான், நீ ஓட்டையை போட்டு விட்டாய், படகு மூழ்க போகிறது, நீ சாக போகிறான் என்று. அந்த ஓட்டையை போட்டவன் சொல்கிறான், நான் ஓட்டையை போட்டாலும் என்னோடு சேர்ந்து நீங்கள் 99 பேரும் சாக போறீங்க அப்படின்னு அவன் சொல்றான். படகில் செல்கிற ஒருவன் ஓட்டையை போட்டாலும் 100 பேர் சாவது இயல்பு, திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் நாம சாவது இயல்பு. இது யதார்த்தமான உண்மை. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், சக்திமான் காப்பாத்துவார்னு மாடியிலிருந்து குதிக்கிறதும் திமுக அதிமுக ஓட்டு போட்டு நாட்டை நல்லது நடக்க நம்புறதும் ஒண்ணுதான், சாவு உறுதி. ஸ்பைடர்மேன் வரமாட்டான், சக்திமான் வரமாட்டான், சூப்பர்மேன் வரமாட்டான், குருவி கூட்டத்தில் ஸ்டாலின் வராது, வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஓட்டு கேட்டாங்க. ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னா நாங்க கூட கேட்டோம், ஏன்னா நான் கல்யாணம் முடிச்சா என் வீட்டுல தானே பிள்ளை பிறக்கும், எப்படா பக்கத்து வீட்டுல பிள்ளை பிறக்கும், நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழ்ச்சி தானே ஜெயிக்கும், என் வீட்டுல சுவிட்ச் போட்டா பக்கத்து வீட்டுல லைட் எரியும்ல என்ன அர்த்தம், நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போடாதிய பிஜேபி உள்ள வந்துடும். சரி, இப்ப பிஜேபி உள்ள வரல, இப்ப யாருக்கு ஓட்டு போடுறது? எல்லோரும் சொன்னார்கள், திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று, அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று. இந்த மாற்று முன்னேற்று என்ன பேசினவன், நாங்கள் தான் மையம் என்று பேசியவன் இப்ப எங்க சந்து புந்தல் இருக்கே தெரியல. அப்ப என்ன தெரியுது, இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரே மாற்று நாம் தமிழ் கட்சி என்பதை வேலூர் பாராளுமன்ற தொகுதி இந்த இடைத்தேர்தல் நிரூபித்திருக்கிறது. எங்க அண்ணன் கல்யாண சோழர் கூட சொன்னாங்க, என்னன்னா மையம் கமலஹாசன் வந்து விஜய் டிவியில பேமெண்ட் வரல அப்படின்னு. கமலஹாசனுக்கு வந்து இப்ப அவரு வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்த அவருக்கு ஆசை, அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பினோன்னு நடிச்சு கொடுத்துட்டு போங்க, அவன் பார்க்குறான் பணமா தேர்தலா, பணம் தான் முடிச்சு கதை. இப்போ லூஸ்லியாவை லூஸ் ஆகுறது, சேரனை பைத்தியமாகிறது. இப்போ அவர் பிக் பாஸ்ங்கிறது வந்து சாதாரணம் இல்லை, அதெல்லாம் உங்கள் லைஃபு, ஏன்னா அங்கே தானே தண்ணி கிடைக்குது, அங்கே தானே பிக் பாஸ்னு விவசாயம் பண்ணி உரம் போட்டு உழுது உங்களுக்கு பயிர் தர்றாங்க, கோதுமை நெல்லாம் உங்கள் பிக் பாஸ் தானே வரப்போது உங்களுக்கு. இப்பேற்பட்ட தலைவர்களின் நாட்டில் நம்பினார்கள், நீங்கள் வலது பக்கம் நிற்காமல் இடது பக்கம் இல்லாமல் மையத்தில் இல்லைங்கள், லாரி வரும் அடிபட்டு சாவீர்கள் என்று சொன்னால் அதையும் நாட்டில் நம்பலாம், தலைவனா கொண்டாடுனா.
இந்த தேர்தல் என்பது நாங்கள் தேர்தலாகவே பார்க்கல. இந்த வேலூர் இடைத்தேர்தல, இந்த தேர்தலை, இந்த 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற இந்த இருவரும் துரோக கட்சிகளை, திமுக அதிமுகவை வீழ்த்துகிற யுத்தக்களமாக தன் நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலை பார்க்கிறது. நீங்க இருக்கிற வேட்பாளர்களை, 3 வேட்பாளர்கள் பாருங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் 28 பேர் போட்டிடுறாங்க. அதை விட்டுட்டு இந்த மும்முனை போட்டி இருக்கிற கதிரானந்த், ஏசி சண்முகம், தீபலட்சுமி, 3 வேட்பாளரை பாருங்க, வேட்பாளர்களின் தகுதியை பாருங்க. ஏசி சண்முகம் நேற்று கொட்டுகிற மலையிலே ஓட்டு கேட்டார் என்று பத்திரிகை செய்தி. என் அன்பிற்குரிய வேலூரில் இருக்கிற மக்களே, இதுவரைக்கும் ஏசி சண்முகம் கொட்டுகிற மலையிலிருந்து உங்களுக்கு ஹைட்ரோகார்பனுக்கும் மீத்தேனுக்கும் நீட்டூர் ஆராய்ச்சிக்கும் 8 வழிச்சாலைக்கும் இந்த மண்ணுக்கு நம் மொழி பிரச்சனைக்கும் 7 பேர் விடுதலைக்கும் ஏசி சண்முகம் போராடியதாக ஒரு வரலாற்று செய்தி உண்டா? ஆனால் எங்க அக்கா தீபலட்சுமி இந்த 10 ஆண்டு இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் போராடி இருக்கிறார். இதை விட என்ன தகுதி வேணும்? கதிரானந்த் இந்த மண்ணில் இருக்கிற ஒரு போராட்டத்துக்கு வந்திருப்பாரா? கதிரானந்த் சொல்லுங்க, ஏதாவது ஒரு போராட்டம் மொழி பிரச்சனைக்கு, இன பிரச்சனைக்கு. 22 பேர் ஆந்திர காட்டு சுட்டுக் கொண்டா பக்கத்துல தான் சித்தூர் வரைக்கும் இடம் வாங்கி போட்டுக்காரு கதிரானந்த், பக்கத்துல சுட்டுக் கொண்டா ஏன் ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம் சொன்னது உண்டா? ஒரு ட்விட்டர் ட்விட்டு போட்டு இருந்தா? அவர் அமெரிக்கால படிச்சு வந்திருக்காரு, நாளைக்கு என்ன பண்ணுவாரு? அமெரிக்காக்கு போயிருவாரு. ஆனா நீங்க போக வேண்டியதான், வழக்கம் போல 50 வருஷமா என்ன பண்ணீங்களோ அதை தான் பண்ண போறீங்க. திமுகவில் நம்ம பேச வேண்டிய தேவையில்லை, ஏன்னா திமுகவில் ஆண்மை உள்ளவர்கள் இருந்தாங்க, நம்ம எதிர்த்துக்கிறோம். கலைஞர் கருணாநிதி ஒரு ஆண்மையுள்ள தலைவர், அவர் நல்லவர் கெட்டவருக்கு தாண்டி அவர் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், ஒரு சிந்தனைவாதி, ஒரு ஆண்மையுள்ள தலைவன். அதில் மாற்று கருத்து கிடையாது, நல்ல தலைவன், கெட்ட தலைவன் தாண்டி ஒரு ஆண்மையுள்ள தலைவன். அப்போ நம்ம எடுத்து பேசணும். இப்போ திமுகவில் தலைவர் இருக்கானா? தலைவங்கிற பேரில் ஒரு தருதலையை வச்சுருக்காங்க, தருதலையை. அது என்ன தலம்? ஒரு அடிப்படை இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, ஒரு பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு எம்பிஏ முடிச்சிருப்பீங்க, குறைந்தபட்சம் 12 ஆப்பு படிச்சிருப்பீங்க, ஒரு 10 ஆப்பு படிச்சிருப்பீங்க, ஒரு 8 ஆப்பு முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு 5 ஆப்பாவது முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம் என்று உங்களுக்கு தெரியும். என் அன்பிற்குரிய மக்களே, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வித்தியாசம் தெரியாத ஒரு தத்திக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா? நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவருக்கு அவங்க ஓட்டு ஹைட்ரோ கார்பன் என்ற வாயில வரல, கூட்டத்திலையும் எங்க அப்பா வந்து செட்டாப் பாக்ஸ் கொடுத்தாரு, அப்ப நீ என்ன பண்ணுவ? செட் பண்ணி கொடுப்பியா? கனெக்ஷன் தான் அவங்க. எங்க அப்பா, எங்க தாத்தா வந்து டிவி கொடுத்தாரு, எங்க அப்பா வந்து கேபிள் டிவி போட்டு கனெக்ஷன். அவங்க திராவிடமே கனெக்ஷன் தானே 50 வருஷமா. அது அவன் சிம்பாலிக்க சொல்றான் உதயநிதி ஸ்டாலின், அதுல பெருமைப்படலாம். அவன் கனெக்ஷன் கரெக்டா இருக்கான். கன்சியா மோத்வானியும் நயன்தாரா வச்சு புரட்சி செஞ்ச பெருமகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்போ நாட்டுல வந்து வேலுநாச்சியாரும் புரட்சியாரும் கிடையாது, கன்சியா மோத்வானி நயன்தாரா வச்சு செஞ்சதால பெரும் புரட்சிங்களா? அவன் தான் போயிட்டான்ல இன்பநிதிக்கு பேம்பர்ஸ் மாத்தி வர நிலைமைக்கு திமுக என்னைக்கு போனாலும் அவனை பேசுறதை நம்ம விட்டுறோம்ங்கிறேன். முடிஞ்சு அதை பேசக்கூடாது. இந்த பக்கம் அதிமுக அவங்க அடிமை சாதனம் வெளி கொடுத்தாங்க மோடிக்கிட்ட. எங்க அண்ணன் மனுஷன் சொல்லுவோம், முதலமைச்சர் ரெண்டு பேரும் மண்டுனாரு. மண்டுங்கிற வார்த்தை நல்ல ஒரு நல்ல வார்த்தை, அது அதை விட கேவலமான ஒரு வார்த்தை இருக்கான்னு அகராதியில தான் தேடணும். எவ்வளவு ஒரு கேடு கிட்ட கேவலமான முதலமைச்சர்கள். கம்பர் ராமாயணத்தை எழுதியது கம்பர், அது கம்பர் எழுதுனதாதான் கம்பர் ராமாயணம், அது வால்மீகி எழுதியிருந்தா வால்மீகி ராமாயணம். இந்த மாதிரி கூறுகட்ட பையன் வரக்கூடாதுன்னு அவன் கம்பர் பேரை முன்னாடியே போட்டு வச்சிருக்கான். இவன் கம்பரை கவனத்தில் இருந்தது சேக்கிலாரு. அப்ப சேக்கில அப்ப கம்பர் என்ன பண்ணிருந்தாரு? அவர் கார்குடி பக்கம் வடை சுட்டு வித்துருந்தாரா? வடை சுட்டு இவருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? சொல்லுங்க, என்ன தகுதி இருக்கிறது ஒரு வேட்பாளருக்கு, ஒரு இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தகுதியை சொல்லுங்க. ஒரு தகுதியை ஜெயலலிதா நல்லவங்க கெட்டவங்களை தாண்டி ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணி, அதில் மாற்று கருத்து இல்லை. கலைஞர் ஒரு துணிச்சலான ஒரு ஆள், இந்த ரெண்டு பேரும் இல்லை. இப்போ யார் தலைவன் உங்களுக்கான தலைவன் சொல்லுங்க. எங்கள் மொழி குறித்து, இனம் குறித்து, பண்பாடு குறித்து, கலாச்சாரம் குறித்து பேசுவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு தலைவன் இருக்கான்டா? எங்க அந்த சீமான் இருந்தாங்க, வேற எவனையா சொல்லு? நீ வேற எவனா சொல்லு? 3.5 மணி நேரம் இல்ல, 30 மணி நேரம் ஆனாலும் எங்கள் மொழி குறித்து, இனம் குறித்து பேசுகிற ஒரே தலைவன் சொல்லு. போட்டி வச்சு பார்ப்போம். நீ எங்க அண்ணன் சீமான்ட்ட வேண்டாம்,
எங்க இடுமானம் காத்திட்டு வேண்டாம், எங்க கட்சியில முகிலன்னு ஒரு தம்பி இருக்கான் மலலைகள் பாசுற, அவன் கூட உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஒரு மணி நேரம் அனுப்பு, அவன் தற்கொலை பண்ணிக்கலாம், நான் கட்சி விட்டு வெளியே போயிடுறேன். சொல்ல சொல்லு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, இந்த திருக்குறள உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் பார்க்காம சொல்லணும். சொல்ல சொல்லு, ஆக அகர ஆக முதல ஆக எழுத்தெல்லாம் என்பார்களே, வாய்ப்பு இல்ல வராது. நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய கல்விக் கொள்கையில படித்து அனைவருக்கும் கல்விங்கிறோம், ஏழை முதல் பணக்காரருக்கு சரியான சமமான கல்வி. நாங்க எப்படி கல்வியை கொடுப்போம் தெரியுமில, எங்களுடைய ஆட்சியில் நாம் தமிழ்ச்சி ஆட்சி நாங்கள் கொடுக்கிற கல்வியில் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பிழையின்றி தமிழை பேசுவார், அவ்வளவு சிறப்பான கல்வியை கொடுப்போம். என்ன பண்ணிருந்த இம்போசிஷன், 1000 தடவை அகர முதல எழுதெல்லாம் எழுத்தெல்லாம் இம்போசிஷன் கொடுத்துருவோம், முட்டி போடு, ரவுண்ட் கிரவுண்ட் ஓடி வா, 3 ரவுண்ட் ஓடி வா, மு க ஸ்டாலினுக்கு இதான் தண்டனை செய்ய போறோம். காமராஜரும் இந்த இடத்துல தமிழ்நாட்டு போயலாம் நாட்டு தலைவரானா நாம நாண்டுகிட்டு சாகணுமா வேண்டாமா, இந்த கேள்விக்கு பதில் இருக்க உங்க கிட்ட. எத்தனை முறை திமுக ஓட்டு போடுவீங்க, ஆத்தா போனா தாத்தா, தாத்தா போனா ஆத்தா, கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதா இல்ல கலைஞர், எங்க ஊர்ல சொல்லுவாங்க பேய்க்கு பயந்து பிசாசுக்கு பார்க்கப்பட்டேன். ஐயோ பேய்க்கு, பேய் தான் கடிக்க கூடாது இடத்துல கடிக்குதான், பிசாசு கடிக்க கூடாது இடத்துல கடிச்சு வச்சப்பா, பேய்க்கு பயந்து பிசாசு, பிசாசுக்கு பயந்து பேய், கலைஞருக்கு பயந்து ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு பயந்து கலைஞர், இப்ப எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி என்றால் ஒரு மாற்றத்தை நாம தேடக்கூடாதா? ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவான் தேசத்துறை என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி முத்துராமலிங்கம் சொல்லிட்டு போயிருக்காரு. 50 வருஷம் முன்னாடி அன்றைக்கு பணம் கொடுத்ததும் இந்த திமுக கூட்டணி காங்கிரஸ் தான், அவரை எதிர்த்து கொடுத்துச்சு, இன்னைக்கும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வரா. இந்த வேலூர் தொகுதியில் ஒரு பெரிய பிளஸ் நடந்திருக்கு, என்ன தெரியுமில, போன வாரம் வரைக்கும் 2000 ரூபாயும் ஓட்டுக்கு, தீபலட்சுமி அக்கா வேட்புமனு தாக்கல் பண்ணோடனே 5000 ரூபாய் ஆயிடுச்சது. நாங்க கிரேட ஏத்தி விட்டோம், நாங்க மார்க்கெட் வேல்யூ கூடிச்சு, ஓட்டுக்கோட மதிப்பு ஐயோ, இவங்க என்ன புதுசு புதுசா கிளம்பி வராங்க, ஓட்டு மதிப்பு ஏசி சண்முகம் 5000 ரூபாயா, இப்ப நம்ம அண்ணன் கதிரானந்தா, கதிரானந்தம் வந்து 4000 ரூபாயா, 9000 ரூபா ஒரு ஓட்டும் கிடைக்க போகுது. இப்போ இப்போ 9000 ரூபா வாங்கிக்கிட்டு புளிய முட்டை கதிரானதுக்கும் கோகுல் சாண்டு பவுடரை போட்டுத்துற ஏசி சண்முகத்துக்கும் ஓட்டு போட போறீங்களா, இல்லை இந்த மண்ணைய மக்கள் இந்த உயிருக்கு நிகராக நினைக்க தீபலட்சுமி நீங்கள் ஓட்டு போட போறீங்களான்னா எங்ககிட்ட இருக்க கேள்வி. நீங்கள் நீங்கள் ஒன்று ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன், கதிரானந்துக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, கதிரானந்த் பாராளுமன்றத்தில் போய் இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் பிரச்சனைகள் பேசுவார்னு திமுக இருக்கிறவன் அவருக்கு ஓட்டு போடுற ஒருத்தன் சத்தியம் பண்ணு, நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறோம், கதிரானந்த் பேசுவாரா? கதிரானந்து பேசுறதுக்கு முன்னாடி 37 பேர் உள்ள போயிருக்கிறான், அந்த 37 பேர் பேசிருக்கானா? இந்த ஒரு மாத காலத்தில் எத்தனை சட்டங்களை பாரதிய அரசு அமுல்படுத்திட்டான், ஹைட்ரோ கார்பன் எடுக்க 15 இடங்களை அனுமதி கொடுத்துட்டான், ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு அறிக்கை இந்த திமுக 37 MPக்கள். எங்க அண்ணன் திருமாவளவன் என்ஐஏ சட்டத்தை அன்னைக்கு அக்கா பிள்ளைக்கு காது குத்து போயிட்டு போயிட்டாரு, அவர் காது குத்துவது அக்கா பிள்ளைக்கு இல்லை நமக்கு தான் காது குத்துட்டார், அவர் போயிட்டாரு, முடிஞ்சு அவர் லீவ் போட்டார், லீவ் லெட்டர் கொடுத்துட்டார் பாராளுமன்றத்துக்கு. இந்த 37 பேரும் பேசவே இல்லை, ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வருகிறான், அதை எதிர்த்து பேசக்கூட முடியல, அப்புறம் எதற்கடா உங்களுக்கு சனாதனம், சமூக நீதி, சமதர்மம் என்னத்துக்கு பேசுறீங்க நீங்க? அப்ப ஓட்டு பிச்சை கேட்பதற்கு நாங்க வந்தா அப்படி பாலாறும் தேனாறும் ஓடும், நீங்க புடுங்கினதெல்லாம் போனோம், நீங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். வடிவேல் சொல்ற மாதிரி 50 வருஷமா புடுங்க முடியாத ஆணியை இனி வந்து புடுங்க போறீங்களா? இனி இருக்கிற ஆணிகளை நாங்களே புடுங்கிக் கொள்றோம் தான் நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணில் போட்டிடுது. எதற்கும் சமரசம் கிடையாது இந்த தேர்தலில், இடைத்தேர்தல், இது இடைத்தேர்தல், பணம் விளையாடும், புகுந்து விளையாடும் எல்லாம் தெரியும். தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது 90 லட்சம் செலவு பண்ணலாம், எங்ககிட்ட 5 லட்சத்துக்கு மேல காசு இல்லை, அதுவே இன்னும் தான் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கணும். 90 லட்சம் செலவு பண்ணு தேர்தல் ஆணையம் சொல்லவர் கூட காசு இல்ல, நாங்க எதை நினைக்கிறோம், திமுக அதிமுக பணத்தை நம்பி நிற்கிறது, நாங்கள் இருப்பது நாங்கள் பிறந்த தமிழர் என்ற தேசிய இனத்தை நம்பி உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம், நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்கல, நீங்க ஓட்டு போட்டே ஆகணும், காலில் நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். தமிழர் அரசியலில் ஒரு மேடையில் வேட்பாளர் கையெடுத்து கும்பிடாத ஒரே மேடை நாம் தமிழ் மேடை மட்டும்தான், வேட்பாளர் உட்கார்ந்துருப்பாரு, எங்க அண்ணன் பேசுவாரு, வேட்பாளர் உட்கார்ந்துருப்பாரு, வேட்பாளர் கும்பிடு போடாத, ஏன் கும்பிடு போடணும், அவனுக்கு சேவை செய்ய, அவனுக்கு நல்லது செய்ய நாம் இதற்காக கும்பிட வேண்டும் என்கிற தத்துவத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த மண்ணில் ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது,
37 பேர் பாராளுமன்றத்தை போயிருக்கிறான் தமிழ்நாட்டின் பிரதிநிதியா. 38வது ஒரு டம்மி பீஸ் அது தேனியிலிருந்து போயிருக்கு. 38 பேர் அண்ணன் திருமணம் நினைச்சா 39 பேர். 39 பேர் உங்களுக்காக எதுவும் பேச மாட்டான். அங்கே பானிபூரி கடையும் பேல்பூஜி கடை பேல்பூரி கடையும் பாண்டா போண்டா கடையும் இருக்கும். அந்த போண்டா கடையில் தின்னுட்டு தான் அதுவும் கதிரானந்தாலுமா ஏற்கனவே போண்டாவாங்க அப்படின் போண்டாவா தான் தும்பான் கொள்கைகளையும் தத்துவங்களையும் முன்னிறுத்துகிற நாம் தமிழக கட்சிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் வந்த பிறகு எதையும் செய்வோம் என்று சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க 50 ஆண்டு காலத்தில் இந்த மண்ணிற்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்றார்கள். அன்றைக்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை முன்வைத்தார்கள். இன்றைக்கு என்னாச்சு 50 வருஷம் கழிச்சு தனிநாடு கேட்ட மக்களை தண்ணீர் கேட்டு பிச்சை எடுக்க வைத்ததுதான் இந்த திராவிட முன்னேற்றம் அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சாதனை. வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் நாடு முழுக்க தண்ணீர் பஞ்சம். இந்த தண்ணீர் பஞ்சம் தீர்ப்பதற்கு திமுக அதிமுக ஒரு திட்டம் இருக்கா சொல்லுங்க. ஆனா எங்ககிட்ட இருக்கு தண்ணீர் பஞ்சத்தை போக்க ஒரே வழி மரங்களை நட வேண்டும் என்று சொல்றோம். அதைத்தான் 10 கோடி பணை திட்டம் என்ற திட்டத்தை முன்வைக்கிறோம். நாங்க வந்தா செய்வோம் ஸ்டாலின் போல சொல்ல நாங்க தொடங்கிட்டோம். போன வருஷம் ஆகஸ்ட் 15 எல்லோரும் சுதந்திர தந்தை கொண்டாடுகிற போது எங்கள் சுற்றுச்சூழல் பாசறை 195,000 மரங்களை தமிழ்நாடு முழுக்கும் பனை மரங்களை நட்டுவிட்டது. நாங்கள் நட்ட மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க தொடங்கிவிட்டது. எப்படி எங்கள் கட்சி வளர்ந்து வருகிறதோ அப்படி நாங்கள் நட்ட பனை மரங்களும் வளர்ந்து வருகிறது என்பதற்குரிய மக்களே, இந்த மண்ணிலே யார் வேணாலும் தோற்கலாம். சூரியன் நம்மை சுட்டரித்த சூரியன் கருகி போகலாம், இலை கருகி போகலாம், ஆனால் நமக்கு உணவு தருகிற விவசாயி நமக்கு வாழ வைக்க வேண்டும் என்றுக்குரிய மக்களே, அதை உணர்ந்து கொண்டு இந்த மண்ணில் விவசாய சின்னத்தை போட்டியிட எங்கள் அக்கா தீபலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்து நீங்கள் மான தமிழர் என்பதை உறுதி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.